ஹாய் நண்பாஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். ஐபிஎல் குறித்து ஒரு மாசிவான வேற லெவல் அப்டேட் வந்திருக்குங்க. ஒன் வீக் முன்னாடி ஒரு ஐபிஎல் வீடியோ போட்டிருந்தேன். ஹர்திக் பாண்டியாவை தோனி 11 கோடி வரை பேசியிருந்தாங்க. ரெண்டு பேருமே நெருங்கிய நண்பர்கள். ஹர்திக் பாண்டியாவுக்கு நம்ம தோனி குருன்னு வைங்களேன். எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, தோனி 1 இயர் தான் பிளே பண்ண போறாரு. சேம் டைம் ஜடேஜா இன்ஜூர்ல இருக்காரு. ஒரு பேக்கப் ஆல்ரவுண்டர், இந்தியன் ஆல்ரவுண்டரா இருந்தால் சிறப்பா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நம்ம தோனி வந்துட்டு ஹர்திக் பாண்டியா கிட்ட அப்ரோச் பண்ணாங்க. ஓவரால் சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் ஹர்திக் பாண்டியாவும் ஓகே பண்ணார். ஓகேவா? பட் அப்பயே ஒரு குஸ்டின் மார்க் பண்ணியிருந்தேன். ஹர்திக் பாண்டியா ரெண்டு டீம் ஆடா இருக்கிறதுனால மிகப்பெரிய மணி எதிர்பார்க்கிறாரு. யார் அதிக பிரைஸ் மணி கொடுக்குறாங்களோ அங்க ஜம்ப் ஆயிட்டு போயிருவார் என்றும் அப்டேட் பண்ணியிருந்தோம். பாண்டியா வந்துட்டு தோனி தாங்க உருவாக்குனாரு. 11 கோடிக்கு வந்துட்டு ஹர்திக் பாண்டியா ஓகே பண்ணிருக்கலாம். பட் தோனி வந்துட்டு சற்றுமுன் டிசப்பாயிண்டட். ஓவரால் சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் அப்படி என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, ஹர்திக் பாண்டியா மேல தப்பு சொல்ல முடியாது. பணம் வந்துட்டு பாதாள வர போகும்னு சொல்லுவாங்க. பணத்தை கண்டா பணமும் எழும்னு சொல்லியிருக்காங்க. ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கே பிளானை உடச்சிட்டு அகமதாபாத் டீம் முதல் பிளேயர் ரிட்டர்ன் ஆயிருக்காருங்க. 15 கோடிக்கு லக்னவும் சரி அகமதாபாத்தும் சரி ரீட்டன் லிஸ்ட வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 100% அதிகாரப்பூர்வமா. ஓகேவா? முதல் பிளேயர் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா, செகண்ட் பிளேயர் வந்துட்டு ரஷித் கான். ரெண்டு பேருமே 15 கோடி. கடைசியில தான் வந்துட்டு ஒரு உப்புக்குச்சப்பை ரீட்டன் பண்ணிருக்காங்க. அது அதர் டீமுக்கு வந்துட்டு மிகப்பெரிய பிளஸ்ங்க. நம்ம சூனாப்பானா சுபன் கில்ல வந்துட்டு 7 கோடிக்கு ரீட்டன் பண்ணிருக்காங்க. என்ன பொறுத்தவரை இது ரொம்ப ஒஸ்டான மூவ் என்றே சொல்லலாம். ரெண்டு பிளேயரை தரமா எடுத்துட்டு கடைசி பிளேயரை வந்துட்டு அகமதாபாத் கோட்டை விட்டுருக்காங்க. லக்னோ வந்துட்டு ஒரே ஒரு பிளேயரை ரீட்டன் பண்ணிருக்காங்க, கே எல் ராகுலுங்க. சேம் டைம் இசான் கிசான் வர வாய்ப்பு இருக்கு. லக்னோ வந்துட்டு ஒரு பிளேயரை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, கே எல் ராகுல் தான் கேப்டன் பண்ண போறாருங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். இசான் கிசான் வந்துட்டு சிஎஸ்கே அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அவருமே வந்துட்டு கீப்பர் அண்ட் ஓபனர் பேட்ஸ்மேன், மிடில் கூட சூப்பரா பிளே பண்ணியிருக்காரு. அவர்கிட்டயும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அவர் வந்துட்டு சிஎஸ்கே டீம்ல ஜாயின் ஆவாராம் அல்லது லக்னோ டீம்ல இணைவாரா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். அகமதாபாத் கேப்டன் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா செயல்படுறாருங்க. என்ன பொறுத்தவரை கேப்டன்ஸ்ல ஒரு சிறப்பா பண்ணுவார் நினைக்கிறேன். நம்ம சென்னை டீமை நம்ப வச்சு ஏமாத்திட்டார் என்றே சொல்லலாம் பாண்டியா. இசான் கிசானையாவது பிளான் பண்ண மாதிரி எடுப்பாங்களான்னு பார்க்கலாம். ஓகே ப்ரோஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.